லெஜன் சரவணா ஸ்டோர்ஸ் இன் அக்ஷித்ரத்யா ஆஃபர் சவரணக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே 12 வரை இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பத்து வாக்குறுதிகளை இன்று வெளியிட்டார் கெஜ்ரிவாலின் வாக்குறுதி குறித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியதாவது கெஜ்ரிவால் அறிவித்த உத்தரவாதங்கள் அவர் இதற்கு முன் கொடுத்த வாக்குறுதிகள் போலவே போலியானவை அவர் தேர்தலில் தோல்வியடைய தயாராகி வருகிறார் அதனால்தான் போலி வாக்குறுதிகளை வெளியிடுகிறார் அவர் எவ்வளவு போலி அறிவிப்புகளை வெளியிட்டாலும் மக்கள் அதை நம்ப வேண்டாம் எதிராக திரண்டுள்ள இண்டி கூட்டணிக்கு தலைவரோ கொள்கையோ இல்லை கூட்டணியின் நோக்கத்திலும் குறைபாடு உள்ளது அன்று ஊழலுக்கு எதிராக பேசியவர்கள் தான் இன்று ஊழல் செய்கிறார்கள் ஊழல் புகாரில் சிறை செல்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும் அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம் ஆனால் அவரது அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் बड़े थे स्कूल बनाने के यूनिवर्सिटी बनाने के कॉलेज बनाने के कुछ नहीं हुआ यमुना जी को साफ करने का नहीं हुआ अरे ये वो लोग हैं जो भ्रष्टाचार के खिलाफ आंदोलन करने की बात करते थे और भ्रष्टाचार के दल दल में पाए जाते हैं भारतीय जनता एम पी मनोज तिवारी गुरघैल யமுனை நதியை சுத்தம் செய்வேன் மக்களுடன் சேர்ந்து அதில் நீராடுவேன் என கெஜ்ரிவால் அளித்த வாக்குறுதியை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அதேபோல் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என கூறினார் ஆனால் இப்போது இருபத்தைந்து இருபத்தாறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளார் பங்களாவோ காரோ வாங்க மாட்டேன் என சொன்னார் ஆனால் இப்போது ஆடம்பர பங்களாவில் தங்கியிருக்கிறார் அவரது காண்பேயும் கோடிகளில் உள்ளது உங்கள் உத்தரவாதங்கள் முடிந்துவிட்டன டெல்லி மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கெஜ்ரிவாலுக்கு விடை கொடுப்பார்கள் என்றார் तो मैं याद कराना चाहता हूं कि आपने गारंटी दिया था कि दिल्ली की यमुना जी को इतना स्वच्छ कर देंगे कि दिल्ली की जनता के साथ खुद भी डुबकी लगाएंगे याद है आपको अपनी गारंटी आपने गारंटी दिया था कि हम किसी भी पार्टी के साथ हाथ नहीं मिलाएंगे आज तो मुझे लगता है 25-26 पार्टियों के साथ आप हाथ मिला चुके हैं आपको याद है ना आपने कहा था ना बंगला लूंगा ना गाड़ी लूंगा और आज स्थिति ये है कि राजमहल में रहने लगे हैं और गाड़ियों के करोड़ों की गाड़ियों का काफिला चलता आपका आप ये भी याद रखेंगे कहा था आपने कि सरकार बनते ही हम रामलीला मैदान में लगेगी एक बैठक और जन लोकपाल लागू करेंगे कहाँ है आपका वो गारंटी